For exclusive news and entertainment updates, visit www.littletalks.in. ரியா சக்கரவர்த்தி அவர்களை என்சிபி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ரியா அப்படின்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ரியா சக்கரவர்த்தி அவர்களை கைது பண்ணது தொடர்பா அவங்களோட எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல ஒருத்தவங்க தான் டாப்சி. அவங்க போட்டிருக்கிற ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்வீட் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ரியா சக்கரவர்த்தி தான் சுஷாந்துக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ட்ரக்ஸ் அப்ளை பண்ணதுக்காக ரியா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சுஷாந்தும் ட்ரக் கன்சியூம் பண்ணிருக்காரு, இன்கேஸ் அவர் உயிரோட இருந்தா இந்நேரத்துக்கு அவரும் ஜெயில தான் இருந்திருப்பாரு முக்கிய காரணமா இருந்தது ரியா சக்கரவர்த்தி அவர்கள் தான். அவங்களோட கருத்தை அப்பாவே ரியா சக்கரவர்த்தி அவர்கள் மேல எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. பிஆர் போலீஸ் சுஷாந்த் அவர்களுடைய கேஸை விசாரிக்க மும்முரம் காட்டிட்டு வந்தாங்க. ஆனா மும்பை போலீஸ் சுஷாந்த் அவர்களுடைய தந்தையோட வாக்குமூலத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. ஏன் இப்போ வரைக்கும் மும்பை போலீஸ் ரியா சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு வராங்க அப்படின்னு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டா முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே சுஷாந்த் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த கங்கனா ரணாவத் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ட்ரக் யூசேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு பரபரப்பு தகவல் ஒன்னு கொடுத்தாங்க. சுஷாந்த் அவர்களுடைய கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டதும் என்சிபியும் இந்த கேஸ் வர ஆரம்பிச்சாங்க. ரியா சக்கரவர்த்தி அவர்களும் அவருடைய தம்பி அண்ட் சுஷாந்த் அவர்களுடைய எக்ஸ் மேனேஜர் இப்படி நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையின் அடிப்படையில் ரியா சக்கரவர்த்தி அவர்களுடைய தம்பியான ஷோபிக் சக்கரவர்த்தி அவர்களையும் சுஷாந்த் அவர்களுடைய எக்ஸ் மேனேஜரான சாமுவேல் மிரண்டா அவர்களையும் என்சிபி கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறமா என்சிபி ரியா சக்கரவர்த்தி அவர்களை 3 நாட்கள் விசாரணை நடத்துறாங்க. திடீர்னு செப்டம்பர் 8ஆம் தேதி என்சிபி ரியா சக்கரவர்த்தி அவர்களையும் கைது செஞ்சாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுக்கு ட்ரக்ஸ் அப்ளை பண்ணாங்க ரியா சக்கரவர்த்தி அப்படின்றதால ரியா சக்கரவர்த்தி அவர்களையும் அவங்களோட தம்பி அண்ட் சுஷாந்த் மற்றவர்களுடைய சக்கரவர்த்தி ட்ரக் கன்சியூ பண்ணல, ஓகே ஃபினான்சிங் அண்ட் ப்ரொக்யூரிங் ஃபார் சுஷாந்த். அப்படி பார்த்தா சுஷாந்த் உயிரோட இருந்திருந்தா நேத்துக்கு ஜெயில தான் இருந்திருப்பார்ல. ஓ நோ, ரியா ஃபோர்ஸ் பண்ணி தான் சுஷாந்த் ட்ரக் யூஸ் பண்ணிருக்காரு. சுஷாந்த் அவர்களை கட்டாயப்படுத்தி தான் மாரிஜுவானாவை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சுஷாந்த் அவர்கள் ட்ரக் கன்சியூம் பண்ணிருக்காரு இல்லையா? எஸ் அதே தான், வி டிட் இட் கைஸ் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட இந்த ட்வீட் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அனுராக் காஷ்யப், வித்யா பாலன், டப்சி பண்ணு, சோனம் கபூர் இப்படி நிறைய பேர் ரோசஸ் ஆர் ரெட், வைலட்ஸ் ஆர் ப்ளூ, லெட் ஸ்மாஷ் தி பேட்ரியார்கி, மீ அண்ட் யூ அப்படின்லாம் போட்டு வந்தாங்க. அதாவது நம்ம நாட்டில் ஆண ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு, அதை உடைக்கணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஜஸ்டிஸ் ஃபார் ரியா அப்படின்ற ஹேஷ்டாக் மூலியமா ரியா அவர்களுக்கு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. டப்சி அவர்களுடைய இந்த ஹார்ட் ஹிட்டிங் ட்வீட் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.